Hi friends, welcome to Pim Pam Lifestyle. First, you good morning. Very, very happy good morning. புட்டு வந்துட்டு 12:30 மணிக்கு தூங்குவான். அதே மாதிரி புட்டு 9 மணிக்கு எந்திரிப்பான். கொஞ்சம் மணி டான்னு 6:00 எந்திரிப்பான். எம்ம கம்பெனியா இருக்க போறது என்ன ஆகுதுன்னு தெரியல. சோ அதனால அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பாட்டி உடனே பம்பரமா எல்லாம் எந்திரிச்சு பண்ணிட்டு நீ குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு வந்ததும் அவங்க வந்து பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் எல்லாம் டக் டக் டக்குன்னு நான் அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். அவரை கறி வாங்க போய் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் அவங்க வந்தது பாட்டி வந்ததுன்னு எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன்னா ரெடியாக நல்லா மசாலா போட்டு செஞ்சுருவாங்க. ஸோ அதனால குஞ்சுமணி வரதுக்குள்ள நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்முன்னு உட்காரணுன்னு இருக்கோம். அதனால என் தங்கச்சி வந்து ஆசையாக பால்கோவா கேட்டான். ஸோ அதனால சாயங்காலம் அவளுக்கு பால்கோவா பஜ்ஜி போண்டாலும் சுட்டு தரணும். அவன் எல்லாம் நேரத்தை சொல்றடி எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கட்டேன். சரி சரி வாபா வா நான் செஞ்சு தரேன் வாடி வாடி. ஏன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேங்க வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாள். ஸோ அதனால ஓகேங்க நாங்களும் இப்போ எல்லாம் பிஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களை பார்த்து பயந்துட்டாங்க. தம்பி பாப்பா தம்பி தம்பி ஏ குஞ்சுமணி ஏ குஞ்சுமணி எப்படி பண்ற பாரு என்னடா சூவலா இருக்கு தங்கத்தை தர மாட்டேன் போங்க நீ சாப்பிடு. வெரி குட். இப்படியே சாப்பிடுவாங்க ஒரே ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அவனு பார் பண்ணி பயப்பட விளையாண்டுட்டு இருக்கான். பாப்பா பாப்பா
அப்படியே ஆட்டு வாங்க. வேற ஏதோ காட்டுறான் பாட்டி. எனக்கு உங்க அம்மாட்ட போய் கேளு, உன் பாஷை எனக்கு புரியாதே. அதை போட்டு விடுங்க. இல்ல பாட்டி வேற ஏதோ கேக்குறான். இல்ல பாட்டி வேற ஏதோ காட்டுறான் அவன். ஓ வெளிய காய் போடுவியா? டேய் அது ஈரமே இல்லடா. ஓ போ கொட்டை விட்டாச்சு. குஞ்சுமணி வா, உள்ள வா, உள்ள வா, வா, டேஞ்சர் வா. போ அம்மாட்ட, போ அம்மாட்ட, போ புட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஓடு 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 ஓடு. உட்காந்து அம்மா கூட சேர்ந்து பூண்டு உரி. வெரி குட், உரி பாத்தியா பாட்டி. வரா பாட்டியா, தூக்கிட்டு வரா பாட்டி. இங்க பாருங்க, எங்க புட்டு எந்திரிச்சாச்சு. குஞ்சுமணிக்கு இப்போ லஞ்ச் டைம். வாதி கம்மிங் போட்டாதான் ஐயா தோற சாப்பிடு வரா. அவங்க அம்மா அம்முக்கு உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அம்மா அது பின்னாடி சவுண்டு கேக்குது அவனுக்கு. ஏன்டா என் பாட்டி பூனை வருது? பூனை பாட்டி என்ன வருது வெளிய? பூனை வருது தானே? பூனை வருது, பூனை வருதாண்டா. பூனை வருதாண்டா டே குஞ்சுமணி, குஞ்சுமணி பூனை வருதா? சாப்பாடு ஆபத்துல இருக்கும் போது அவங்க அத்தை தான் காப்பாத்துவா போல. அப்படியாரா உங்க அத்தையா வந்து காப்பாத்துவா? ஒண்ணு அதான் அத்தை அத்தை அத்தைன்னு கூப்பிடுறான். சாப்பிடுறான் பாட்டி. இங்க வா, இங்க வா, என்ன பண்றான்னு பாரு. உன் பேராண்டி வீரா, வீராதி வீரா, சூரா வாடா. ஓ ஏய் புட்டு பாப்பா, அது மிதிக்காதடா. ஆ ஆ வெரி குட், உட்காந்துக்க உட்காந்துக்க. யார கூப்பிடுற? ஸோ பிரியாணி ஆயிடுச்சுங்க, சிக்கன் பிரியாணி. பாட்டி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா பாட்டிக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சு அப்புறம் நெய் ஊற்றி நாங்கள் காரத்தை சரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மீன் வறுத்துட்டேன். அவர் என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்தார்னா, கூர் மீன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு வஞ்சர மீன் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. குஞ்சுமணி வந்து வஞ்சரம் தான் சாப்பிடுவான் அதனால. ஸோ அதனால அவங்களுக்கு வஞ்சர மீன் வறுத்தாச்சு. ஸோ இவரும் மேலே இருக்காங்க. ஸோ நான் போய் வந்து அவங்களுக்கு சாப்பாடு பிரியாணி மீன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு நான் என் தங்கச்சி குஞ்சுமணி பாட்டி எல்லாரும் சாப்பிடணும். மீன் வயல எங்கள் குஞ்சுமணிக்கு இன்னைக்கு பாத்திங் டே. என் பாட்டி குளிப்பாட்டணும், ஏன்னா என் பாட்டி குளிப்பாட்டினா தான் அவன் நல்லா வெளியே வெளியேன்னு இருப்பான். ஸோ அதனால வந்து பாட்டி அதுக்குள்ளே குளிச்சுக்க வாடான்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறான்னு காட்டுறேங்க அவன். இதோ குளிக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அவர். நான் அதுக்குள்ளே என் மீன் வறுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எங்களுக்கு, அவங்களுக்கு சுட்டுட்டேன். ஸோ எங்களுக்கு நாலு பேர்த்துக்கு சுட்டுட்ருக்கேன். எங்கே ஓடிட்டான் அதுக்குள்ள குளிக்க? குளி நீர் வைத்தானியா? குளிக்க போயிட்டான் அவன். எங்கள் புட்டு என் தங்கச்சி கஸ்டடி. குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறியா? ஓடுறான் என் தங்கச்சி கஸ்டடியில். இப்போ என் புட்டு இருக்கான். பாட்டி அவனை குளிக்க எடுக்க எடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் வளர்த்துட்டு இருக்கிறான் அவன்.
வாங்க நாம போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தறலாம். இதோ அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு மீன் பிரியாணி அப்புறம் தட்டை தயிர் எல்லாத்தையும். ஏய் வீட்டை பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன். நாம போய் மேல குளிச்சிட்டு வந்தறலாம். இன்னைக்கு வெயில் அடிக்குது பிளஸ் சம காத்து அடிக்குது. மேல அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சோ வந்து சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம்னு சொல்லிருக்காரு. பாப்போம். லாக் பண்ணிட்டாங்க. ஒண்ணா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லனா படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டுல ஏதோ நடந்துட்டு இருக்கும். என்னங்க என்னங்க வரங்க வரங்க என்ன பண்றாங்க? படம் பார்த்துட்டு தான இருக்கீங்க? ஆஹாஹாஹா வாடி இந்தாங்க. இதற்காக எத்தனை ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அட பூடுங்க கை வலிக்குது. என்ன வாசம்? அடடா 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 பிரியாணி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க ராகுல்? ஆஹாஹா இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? டயட் யாரது அது? அது ஒரு கடுமையான கடுமையான மரணம். அதான் நாங்க பார்த்த படம். டயட் தானே? அதேதான் டயட். என்ன ரெண்டு பேர் போறீங்க? நல்ல வெயில் அடிக்குது. கழுவுல என்னங்க பிரியாணி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குஞ்சு மணி எல்லாரும் குளிப்பாட்டிட்டு இருக்கோம். பாட்டி ஒன்று சேர்த்து சூப்பர் இன்னைக்கு முடிச்சிடலாம். மொத்தத்தையும் பயங்கர வெளியே இருக்காரு இந்த இதுல. அதான் நெக்ஸ்ட் இது வந்து என்ஜாய். இங்க எப்படி இருக்குன்னு தெரியலையே. திட்டிட்டு திட்டு வரா. என்னைக்கு உங்களை திட்டிருக்காரு? இல்லைங்க கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு ஆனா நெய் ஊத்திட்டேன். பத்தல எல்லாம் சொல்லுங்க. ஓகே கட்டன் மிஸ்ஸஸ். அது நார்மல் மீனோனும் வஞ்சிரம் வச்சிருக்கேன். நார்மல் கிடையாது. ஒண்ணு வந்து புளி, இன்னொரு எது இதுல எப்படி எது வஞ்சிரம். அது சைடு வஞ்சிரம். ஓ இந்த சைடு புளி. எவ்வளவு நாள் ஆச்சு பிரியாணி? நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமா இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி பண்ண கோழி இல்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர் இருக்கா? நிஜமாவா? சிந்தி சாவி கடைய சாப்பிடுறது சூப்பரே. அருமையோ அருமை. அப்ப எங்களுக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. ரெண்டு குழந்தைய வச்சு நாங்க செஞ்சு வஞ்சரத்துல முள்ளு இருக்காதுரா? ஒருத்த எப்படி அழறான் பாரு கீழ குஞ்சுமணி. நிம்மதியா இருக்கு. தங்க வலையில செஞ்சு போட்டுருங்க. நீ சேர்ந்து சாப்பிடுறதா நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் பாட்டி. சூப்பரா சூப்பரா
எப்பவும் விட இன்னைக்கு தான் பிரியாணி சூப்பரா இருக்கா. அங்க போகுது இல்லம்மா, பிள்ளை மாசமா இருந்தா பிறந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்தா அங்க அக்கா பாக்கா குளிக்க வச்ச சாந்தினி. அப்புறம் இன்னைக்கு குளிக்க வை பாட்டி அண்ணா, குளிக்க வச்ச கட்டிங் கொண்டு போசனா எனக்கே இங்க தெரியாது கட்டிங்கு எங்க இருக்குது என்ன என்ன. அங்க சின்னமா வந்து தூங்க மாட்டாங்கறா பப்பு குடிக்கிறது என்ன பேமா இருந்தா பாத்தியா குஞ்சுமணி வந்தது புட்டு பேரு பாத்து வந்துட்டாங்கடா. அவங்க அண்ணன் வந்திருக்கா புட்டு பிசியில நான் மறந்துட்ட பேர் சொல்லம்மா. பாட்டி என்ன சொல்றாங்க புட்டு விளையாண்டுட்டே இருக்கான் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து வந்திருக்கிறேன்னா அவனுக்கு ஒரு குஷி. ஒரு வழியா ஃபைனலி நாங்க சாப்பிட உட்காந்துட்டோம். பாட்டிக்கு நெய் போடாத பிரியாணி, எங்களுக்கு நெய் போட்ட பிரியாணி. நீங்க அவங்க பேசினதை கேட்டிருப்பீங்க, பிம்பம் பிரியாணி இன்னைக்குதான் சூப்பரா சூப்பரா இருக்கு பிம்பம். அதோட ரகசியம் வந்து புட்டு சுச்சு போயிட்டாங்க. இல்ல பாட்டி நீ தடுத்துட்ட தடுத்துட்டீங்களே இப்படி கை வச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா சும்மாங்க. ஸோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. குஞ்சுமணி டிம்கி கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாம்மா. என் பாட்டி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க பாட்டி நீ அவனை கண்டுக்க அவனே தானே வருவான். கொஞ்சம் கிரகி ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலாக சாப்பிட போறோங்க எங்கள் பாட்டி பிரியாணி, அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் வேற எதுவும் செய்யல. சாயங்காலம் பஜ்ஜி போண்டா சுடுவோம். அதுக்குள்ள வீட கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போறோம். பாட்டி போட்டுட்டா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம பிரியாணி பாட்டி. உனக்கு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கிரேக்கியாடா, உன் வயித்துக்கு சாப்பிட கிரேக்கியான்னு கேக்குறேன். போட்டுட்டா கொஞ்சம். ஆமா உனக்கு கார்ட் பாக்ஸ்ல இருக்கு பாட்டி. ஹலோ பாட்டு வேற பாடுறான் பாட்டி. பாடு 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 பாடு. நீங்க என்ன சார் பண்றீங்க அண்ணா ஆட்டுறனா? நீ ஜாலியா படுத்து சரி தூங்க பாட்டி. நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் பாடுறேன் லாலி பாட்டு.